ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெஸ்ட் தமிழ் டுடோரியல். நான் உங்கள் பாபு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக எடுத்துருக்கிற ஃபோட்டோஸ்ன்னு இருக்கிற ஷர்ட்டோட கலரை வந்து எப்படி நான் சேஞ்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்து ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாக்குக்கு போகும். அந்த பிளாக்ல வந்து இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஷர்ட் கலரை வந்து சேஞ்சஸ் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து தளபதி விஜய் சாரோட ஃபோட்டோஸை நான் எடுத்துருக்கேன். இதில் இருக்கிற அந்த ஷர்ட் கலரை வந்து நம்ம எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் டெமோ காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த இமேஜில் இருக்கிற ஷர்ட் கலரை வந்து சேஞ்சஸ் பண்ணணுமோ அந்த இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு மேலே எடிட் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது எஃபெக்ட்ங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அதில் வந்து கலர்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்கும், அதில் வந்து கலர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரவுண்டு ஐக்கான் ஒன்று வரும். அந்த ரவுண்ட் ஐக்கானை வந்து நீங்கள் எந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ணுவோம், எந்த ஷர்ட் கலரை சேஞ்சஸ் பண்ணுவோம் அந்த இடத்துக்கிட்ட கொண்டு போகணும். அங்கே கொண்டு போன உடனே உங்களுக்கு கலர் செலக்ட் பண்ணும். இப்போ ஷர்ட்டோட கலருக்கு மேட்சிங்காக ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் ஷர்ட்டோட கலருக்கு மேட்சிங்காக செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அதோட ஷர்ட் கலர் வந்து சேஞ்சஸ் ஆகும். பாருங்க, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஷர்ட் கலரு. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஷர்ட் கலர் வேணால் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒன்ஸ் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த சேஞ்சஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி சேவ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதில் எந்த ஃபார்மேட் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேலரியில் சேவ் ஆகிடும். இதே வந்து நீங்கள் அனிமேஷன் இமேஜாக வேணாலும் GIF இமேஜாகவும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சேவ் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கலர் சேஞ்சஸ் ஆகிற இந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அது வந்து ஸ்பீடு என்ன ஸ்பீடு வேணுமோ அந்த ஸ்பீடுக்கு நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு GIF இமேஜாக வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் ஈஸியாக வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவோட மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.